ஸ்காட்லாண்டில் தனித்தீவை சொந்தமாக வைத்திருக்கும் கோடீஸ்வரர் ஒருவர் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தனது மகள்களுக்கு வித்தியாசமான முறையில் பரிசு வழங்கியுள்ளார். அது குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பினை தற்போது பார்க்கலாம். ராக் சான்ஃபோர்ட் என்பவர் பெரும் கோடீஸ்வரர் ஆவார். இவருக்கு ஸ்காட்லாந்தில் தனி தீவு சொந்தமாக உள்ளது. இந்நிலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை அந்த நாளுக்கு முன்னரே தனது இரண்டு மகள்களான சவன்னா மற்றும் ப்ளூ ஆகியோருடன் கொண்டாட ராக் முடிவு செய்தார். இதை தனது சொந்த தீவிலேயே கொண்டாடினார். மேலும் மகள்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும் என்னும் நோக்கில் புதிய முயற்சியை மேற்கொண்டார் ராக். தனது இரு மகள்களை அழைத்து பரிசு அடங்கிய ஒரு பெரிய பெட்டியை கொடுத்தார். பெரிய பெட்டியில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த அது என்ன பரிசாக இருக்கும் என்று இருவரும் ஆர்வத்துடன் திறந்து பார்த்தபோது உள்ளே குப்பைகளால் செய்யப்பட்ட கலைப்பொருட்கள் இருந்தன. இது குறித்து ராக் கூறுகையில், என் மகள்கள் நான் கொடுத்த பரிசை பிரித்து பார்த்தபோது என்னால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. சாலையில் நான் எடுத்த குப்பைகள் மணல் ஆகியவற்றை கொண்டு கலைப்பொருட்களாக வடிவமைத்தேன். அதில் சில கலைப்பொருட்களை லண்டனில் உள்ள கலை கண்காட்சியிலும் வைத்துள்ளேன். கோடீஸ்வர தந்தையிடம் இருந்து இது போன்ற பரிசை என் மகள்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அந்த வகையில் இது அவர்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சிதான் என்று புன்னகையுடன் கூறினார். மிக பெரிய கோடீஸ்வர தந்தை இப்படி ஒரு பரிசை கொடுத்திருப்பது அவரின் இரு மகள்களுக்கு மட்டுமின்றி சமூக ஆர்வலர்கள் பலரிடமும் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக கௌசல்யா சேகர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.